நிகழ்வில் 1882 பிறந்த விடுதலை போராட்ட வீரரும் நவீன தமிழ் கவிதையின் முன்னோடியுமான மகாகவி சுப்பிரமணிய பாரதியை நினைவு கூர்கிறோம். அனைவராலும் பாரதியார் என்றழைக்கப்படும் இவரின் கனல் தெரிக்கும் கவிதைகள் இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தின் போது விடுதலை உணர்வை தூண்டின. இவர் பெண்கள் மற்றும் தாழ்ந்த சாதியினர் என்று சொல்லப்பட்டவர்களின் விடுதலைக்காக பாடுபட்டார். நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டார், நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டார், நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லை. பாரதியார் பெண்ணுரிமை போராட்டத்தின் முன்னோடியாக விளங்கினார். மேலும் பெண்கள்தான் நாகரிகம் மற்றும் பண்பாட்டின் பாதுகாவலர்கள் என்றும் நம்பினார். பெண்கள் சட்டங்களை இயற்ற வேண்டும் என்றும் சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்றும் தம் கவிதைகளில் முழங்கினார். சுவாமி விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதா அவர்கள்தான் தனக்கு தேசப்பணி என்றால் என்ன என்பதை கற்றுத்தந்தார் என்பதை பாரதி தமது எழுத்துக்களிலேயே குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு மதிப்பளிக்கும் விதமாக பாரதியார் தமது கவிதை தொகுப்புகளின் முதல் தொகுதியை அவருக்கு அர்ப்பணித்தார். ஆயிரம் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, தாயின் வயிற்றில் பிறந்தோர், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ. பாரதியார் தமது பாடல்களில் அரசியல், சமுதாய, ஆன்மீக கருத்துக்களை பதிவு செய்தார். அவரது பாடல்களும் கவிதைகளும் இலக்கிய உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ் இசை வாணர்களின் படைப்புகளிலும் அடிநாதமாக இழையோடின. அவர் புதிய வசன கவிதை தோன்றுவதற்கு வழிவகுத்தார். மேலும் கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு என பல நூல்களை எழுதியுள்ளார். இந்திய அஞ்சல் துறை 1960 அவரை போற்றும் வகையில் அவரது அஞ்சல் தலையை வெளியிட்டது. மக்கள் கவிஞராக விளங்கிய இவருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே, அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை. 1998 டிசம்பர் மாதம் 11 மறைந்த தேசிய கவி பிரதீப் அவர்களையும் நினைவு கூர்வோம். ஆயிரத்தி 1915 மத்திய பிரதேசத்தில் இருக்கும் பட் நகரில் ராமச்சந்திர திவேதி என்னும் இயற்பெயருடன் பிறந்த கவி பிரதீப் மிகவும் இளைய வயதிலேயே கவிதைகள் எழுதுவதற்கும் ஒப்பிப்பதற்கும் தொடங்கினார். தன்னிகரற்ற தனது தனித்துவம் வாய்ந்த கவிதை நடையால் உள்ளூர் மக்களை கட்டிப்போட்டு மயக்கிய பின்பு இவர் பம்பாயில் நடைபெற்ற கவி சம்மேளனத்திற்கு அழைக்கப்பட்டார். அங்கு அவரது முதல் திரைப்படமான கங்கனில் பம்பாய் டாக்கீஸ் ஹுமான்சு அவர்களால் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அவரது அடுத்த படமான பந்தன் 1940 வெளிவந்தது. அதில் அனைத்து பாடல்களையும் அவர் எழுதினார். அவற்றுள் சல் சல் ரே நவ்ஜவான் என்ற பாடல் மிகவும் பிரபலமான ஒன்று. இந்திய விடுதலை போராட்டத்தின் ஒரு முக்கியமான தருணத்தில் வெளியான இந்த பாடல் உணர்வு அலைகளை ஏற்படுத்தியது. பின்னர் 1943 வெளியான கிஸ்மத் எனும் திரைப்படத்தில் இடம்பெற்ற தேசபக்தி பாடல் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. எப்போதும் தேசத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் மிக சில தேசபக்தர்களில் ஒருவராக இவர் விளங்கினார். ஆயே மேரா வந்தன் கி லோகோ என்னும் சொற்கள் 1962 நடைபெற்ற இந்திய சீன போருக்கு பின்பு இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்தியது. ஆயே மேரா வதன் கே லகான் பாடல் மூலம் அவருக்கு கிடைத்த வாழ்நாள் உரிமைத்தொகை அனைத்தையும் அவர் இந்திய இராணுவ வீரர்களின் விதவைகள்
நல்வாழ்வுக்காக வழங்கினார். ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்திலும் தேசிய ஆர்வத்தை ஊற்றெடுக்க செய்யும் பாடல்களை தந்த இந்த தேசிய கவிக்கு நாம் புகழ் வணக்கம் செலுத்துவோம். जोला